மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கினார் என்பதற்காகவே அதனை விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலின் தற்போது முடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு மண்டல வட்ட பொறுப்பாளர்கள் வேலூர் மண்டல செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவர் செவிலியர்கள் இல்லாததால் தரமான சிகிச்சை அளிக்க முடியவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் சிகிச்சை முறையாக அளிக்காததால் இதுவரை மாவட்டத்தில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் வட்ட செயலாளர் ஞானசேகர், கிருஷ்ணகிரி வட்ட செயலாளர் நாகராஜ், மண்டல துணை செயலாளர் அன்பரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அது எடப்பாடியார் தொடங்கினார் என்பதற்காகவே அந்த திட்டத்தை இவர்கள் மூடியிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் 10 மேல் இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மருத்துவ வசதி இல்லாமல் மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, இதையெல்லாம் இவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை.